புண்டரீகனை பார்த்து கபிஞ்சலனுக்கு பலவிதமான யோஜனைகள் வந்தது. ஸோ மன்மதனுடைய ஒரு அசாத்தியம் நாம கிம் பகவதா மனோபுவகா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசுல விஷண்ண ஹிருதயசிய மே சங்கல்பாக பிராதுராசன், ரொம்ப துக்கப்பட்டு இருக்கிற என்னுடைய மனசுல பலவிதமான எண்ணங்கள் ஓடின. அதுக்கப்புறம் மறுபடியும் யோசிச்சு இப்ப இதுவரைக்கும் வந்து இவனுடைய ஸ்திதியை தான் வர்ணிச்சர் மனசுல. இப்போ அடுத்தது வந்து என்னன்னா, இதுக்கு மேல வந்து வாட் இஸ் த நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுங்கிறது அடுத்த பேராகிராஃப்ல. புனக ச அச்சித்யம் கிம் அனயா தியாதயா நிஷ்பிரயோஜனையா சிந்தையா. புனக ச அச்சித்யம், மறுபடியும் நான் இவ்வாறாக யோசித்தேன். கிம் அனயா தியாதயா நிஷ்பிரயோஜனையா சிந்தையா. கிம் என்ன, அனயா தியாதயா இவ்வாறான நிஷ்பிரயோஜனையா ஒரு எந்த விதமான ஒரு உபயோகமே இல்லாத தியாதயா சிந்தையா, மிகவும் வந்து யோசித்து கொண்டே எண்ணிக்கொண்டேவா? யோசித்து கொண்டே தியானித்து கொண்டே இருக்கும் கவலையினால் கிம் என்ன பிரயோஜனம்? ஸோ அந்த கிம்ங்கிறது கடைசியில போட்டுண்டேன்னா, ஸோ அனையா இவ்வாறான நிஷ்பிரயோஜனையா பிரயோஜனம் இல்லாத ஒரு சிந்தையா தியாதையா சிந்தையா யோசித்து கொண்டிருக்கும் கவலையினால் கிம், வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் திஸ்? ஒண்ணுமே இல்லையே. பிராணாக தாவத்து அசிய ஏன கேனச்சித் உபாயேன சுபேன அசுபேனவா ரக்ஷணியாக. தாவத்து அதுவரைக்கும் அசிய புண்டரீக்கனுடைய பிராணாக உயிரானது ஏன கேனச்சித் உபாயேன உபாயேன ஏதாவது ஒரு ஒரு வழியினால் சுப சுபேன வா அசுபேன வா நல்ல வழியிலோ அல்லது நல்லது இல்லாத வழியிலோ லட்சணியாக அவனை காப்பாற்ற வேண்டிய கடவுது. தேஷாம் ச தத் சமாகமம் ஏகம் அபகாய ந அதி அபரகவா நாஸ்தி அபரக நாஸ்தி அபரக சம்ரக்ஷண சம்ரக்ஷண உபாய தேஷாம் ச தத் சமாகமம் ஏகம் அபாகாய தேஷாம். பல வழிகளில் சுப அசுப ரக்ஷணியாக மார்காக தேஷாம் அதனுடைய வழிகளில் தேஷாம் சம்ரக்ஷண உபாயஹ தேஷாம் கர்ச்சே பிராணானாம் சம்ரக்ஷண உபாயஹ. ஏன்னா இந்த வழிகள்னு எடுத்துக்க முடியாதுங்க. சி உபா ஏனக்கு ஏனச்சு தப்பி உபா ஏனன்னுட்டும் அது சிங்குலர்ல இருக்குங்க. ஸோ அங்கே முந்தின சென்டென்ஸில் வந்து பகுவச்சனத்தில் இருக்கிறது தான் நீங்கள் இங்கே வந்து தேஷாம்னு எடுத்துக்க முடியும். புரியுறதா? ஸோ தேஷாம் அந்த பிராணன்கள் அந்த பிராணன்களை வந்து சம்ரக்ஷண உபாயாக அதை காப்பாற்றுவதற்கு உபாயமானது தத் சமாகம வினா இல்லையா, தத் சமாகமம் ஏகம் அபகாய தஸ்யாக அந்த மகாஸ்வேதாவோட கூட ஒரு சமாகமம் சேர்க்கையை தவிர வேறு ஒரு உபாயம் இல்லை, அதை விட்டால் ஏகம் உபாயம் நாஸ்தி. ஸோ தத் சமாகமம் ஏகம் அபகாய அவளுடன் சேர்க்கை என்ற ஒன்றை தவிர நாஸ்தி அபரகா சம்ரக்ஷண உபாயா வேறு ஒரு அந்த பிராணங்களை காப்பாற்றுவதன் உபாயமானது கிடையாது. அனுச்சிதம் உபஹாசம் இவ ஆத்மனஹ மதன வெதிகரம் மன்யமானஹ நியதம் ஏக உச்சுவாச உச்சுவாச சேஷ ஜீவிதஹ அபி ந அயம் தஸ்யாஹ ஸ்வயம் அபிகமனேன பூரயதி மனோரதம். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி எதுக்காக இந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறார்னா, அவளை அவளோட சேர்றது தவிர வேற ஒரு உபாயம் கிடையாதுன்னு சொல்றச்சு நேர போய் அவளை பார்க்க வேண்டியதானே அவன் புண்டரீகன். ஆனா அவனால போக முடியாது எந்த காரணம், ஈவன் தோ தேர் இஸ் ஒன்லி ஒன் லாஸ்ட் பிரெத் லெஃப்ட் இன் ஹிஸ் பாடி,
அப்படி இருந்த நேரத்துல கூட அவன் போக மாட்டான். ஏன்னா அவன் தன்னையே உபஹாசம் செய்யற மாதிரி இருக்கான், தனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அவஸ்தையை பார்த்து. பாலபாவாத்து பாலபாவாத்து அப்ரகல்பதையா, சிறு வயதிலிருந்து. பாலபாவாத்து, பாலபாவ காரணாத்து. ஓ, பாலபாவ காரணாத், ஓகே. சிறு வயதின் காரணத்தினால் அப்ரகல்பதையா, முக்தா தானே? பிரகல்பத்தம்னா முக்தா, இன்னசென்ஸ் தானே? ஆமா, ஒரு இது கிடையாது, தைரியம் கிடையாது. ஓ, அப்ரகல்பதையா இன்னசென்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? இன்னசென்ட். தப்போ விருத்தம், தவத்தின் எதிராக இருக்கக்கூடிய அனுச்சிதம், சரியா தர்மசாஸ்திரத்துக்கு உச்சிதமா இல்லாததான உபஹாசம், எல்லாரும் வந்து சிரிக்கக்கூடிய. அல்ல, அந்த உபஹாசம் இவங்கிறதுக்கு வந்து, உபஹாசம் இவங்கிறத வந்து இப்படி சேர்த்துக்கோங்கோ, அனுச்சிதம் வரைக்கும் போட்டுட்டோம். அனுச்சிதம் ஆத்மனஹா மதன வியதிகரம் உபஹாசமிவ மன்யமானஹா, அன்வயம் அப்படி பண்ணிண்டா வந்துடும். மதன வியதிகரம் ஆத்மனஹ உபஹாசம் இவ மன்யமானஹ. மதன வியதிகரம், மதனம்னா காமதேவன், வியதிகரம்னாக்க மாறுதல், காமவசம். அந்த காமத்தினுடைய, மன்மதனுடைய ஆவேசம் இருக்கே, அந்த தனக்கு, ஆத்மனஹா தனக்கு வந்திருக்கக்கூடிய மதன வியதிகரம், அதை உபஹாசம் இவ மன்யமானஹா, அதை வந்து பரிகாசித்து, அவனை தனக்கு தானே இப்படி வந்திருக்கேங்கிற மாதிரி அவன் பரிகாசித்து கொண்டிருக்கிற மாதிரி, ஒரு பரிகாசிப்பு நிலைமை வந்துடுத்துங்கிற மாதிரி தான் பாக்குறான் தன்னையே. தன்னையே பார்த்ததுனால் நியத்தம் இல்ல, நிச்சயமாக நியத்தம், நிச்சயமாக ஏக உச்சுவாச அவசேஷ ஜீவிதா அபி, ஒரு உச்சுவாசம், ஒரே ஒரு சுவாசம் பாக்கி இருக்கு ஜீவிதம், அவனுடைய உயிரில வந்து இன்னும் ஒரே ஒரு பிரெத்து தான் பாக்கி இருக்கு. அந்த நிலைமையில கூட ஏக உச்சுவாச அவசேஷ ரிமைனிங் இன் ஹிஸ் பிராணன், ரிமைனிங் ஜீவிதே அபி, உயிர் வாழ்வதில் ஒரே ஒரு மூச்சு மட்டும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலையில், தஸ்யாக அவளினுடைய ஸ்வயம் அபிகமனேன, தனக்குத்தானே சென்று அவளை காணுவதின் காரணத்தினால், திருத்தியா தானே? தஸ்யாக அபிகமனேன, அங்க தஸ்யாக அபிகமனேன, ஸ்வயம் அபிகமனேன, தானாகவே அவளிடம் செல்வதனால் தன்னுடைய மனோரதத்தை பூர்த்தி செய்ய மாட்டான். அப்படி தஸ்யாக அபிகமனேன ஸ்வயம் ஸ்வயம் அந்த ஸ்வயம் அபிகமனேன, ஸ்வயம் அபிகமனேனு போட்டாதான் தானே அவகிட்டக்க போகிறது. சோ இவன் தூது போய் ஆகணுங்கிற நிலைமையை அங்க வந்து புரிஞ்சுக்கிறான். மனோரத்துக்கு போகாது இல்ல, ஸ்வயம்ங்கிறது அபிகமனேன. சோ தஸ்யாக அவளை நோக்கி ஸ்வயம் அபிகமனேன, தானாகவே செல்வது என்றதை கொண்டு அயம் இந்த புண்டரீகன் மனோரதம், தன்னுடைய மனோரதத்தை ந பூரையதி, பூர்த்தி செய்ய மாட்டான். என்ன மீனிங் சொல்றான்? மீனிங் புரியல. நினைச்சுருவோம் தப்பி தவறி, அது அப்படி இல்ல. இந்த இடத்துல வந்து ஏன் புண்டரீகனுக்கு வந்து அவளோட சேர்றதுதான் ஒரு உபாயம்னு சொல்றச்சே, புண்டரீகன் ஏன் அவளை போய் பார்க்கல அப்படிங்கிறதுக்கு வந்து கபிஞ்சலன் தன் மனசுல புண்டரீகனை பத்தின ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். என்னன்னு வரான்னா, இந்த புண்டரீகன் தானா போய் மகாஸ்வேதாவோட சேர மாட்டான், அப்படி சேர்ந்தான்னா அவனுடைய மனோரதம் பூர்த்தி அடைஞ்சிரும், ஆனா அவனுடைய மனோரதத்தை அவன் பூர்த்தி செய்ய மாட்டான். எப்பேற்பட்ட மோசமான நிலைமையில இருந்த பொழுதிலும் என்ன, ஹீ இஸ்
இதை வந்து இந்த ஒரு ஒரு மன்மதனுடைய இந்த ஒரு பிரபாவத்தை அவன் எப்படி நினைக்கிறான்னா, தபோ விருத்தம் அனுச்சிதம் உபஹாசம் இவ அப்படி அப்படி மன்யமானஹா. அப்படி நினைக்கிறதுனால நான் போக மாட்டான், அவன் திருப்பி ஈவன் திருப்பி தோ ஹி இஸ் கம்ப்ளீட்லி பாலபாவாத்த கம்ப்ளீட்லி இன் அதனால லவ் வித் தான் ஹர், அப்படி இருந்த பொழுதிலும் தபஸுக்கு விருத்தம்ங்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து தன்னுடைய இது இருக்கு, என்ன சொல்றது, ஒரு கட்டுப்ாடு இருக்கு. சோ அதனால நேரா அப்ரோச் பண்ண மாட்டான். பாலபாவாத்து பகல் சதையான்னு சொல்றாரு. சிறு எஸ் வயதா இருக்கிறதுனாலையும் அவன் வந்து ஒரு இன்னசென்டா இருக்கிறதுனாலையும் என்னதான் அவன் மேல ஒரு லவ் இருந்தாலும் தன்னை தானே வந்து தர்ப்ப விருத்தமும் அனிச்சித்தமாவும் தன்னையே வந்து ஒரு உபஹாசத்துக்கு ஒரு பார்ட்டிகிளா தன்னை தானே பாத்துக்கிறான். எஸ் அதனால தன்னை தானே குறைச்சிண்டு அவளை போய் பார்க்க மாட்டான் கரெக்ட். அப்படின்னு. ஓகே. ஆ காலாந்தர க்ஷமஹ ச அயம் அஸ்ய மதன விகாரஹ. காலாந்தர காலாந்தரன விளம்பகான்னு அர்த்தம். ஒரு டிலேனால பொறுத்துக்க முடியற ஒரு மதன விகாரமா இது இல்லையே. சோ அகாலாந்தர க்ஷமஹா, காலாந்தர க்ஷமஹா, இட் கேன் பி டாலரேட்டட் பை அ டிலே, அப்படி இல்லை. இது அகாலாந்தர க்ஷமஹா அஸ்ய மதன விகாரஹா, இவனுடைய மன்மத விகாரம்ங்கிறது ஓ இட் கெனாட் ஸ்டாண்ட் ஃபார் எனி டிலே. சததம் அதிகர்ஹித கர்ஹிதேன ஹர்கர்ஹிதேன ஆக்ருத்தி ஆக்ருத்தியேனாபி ரக்ஷணி அகிருத்தேனாபி அக்ருத்தியேனாபி ரக்ஷணீயாத் மன்யந்தே சுஹ்ருது சுஹ்ருது அஸ்வூன். அசூன் சாதவஹ அசூன் அசாதவஹ சுக்ருது அசூன் அசாதவஹ இல்ல, சததம் சுஹ்ருத் அசூன் சாதவஹா ரக்ஷணீயான் இது மன்யந்தே. மெயின் சென்டென்ஸ். ஸோ சாதவஹா சாதுக்கள் சுஹ்ருத்தினுடைய அசுவுன்னு உயிர்களை பிராணனை ரக்ஷணீயான்னு எப்படியா இருந்தாலுமே காப்பாற்றப்பட வேண்டியவைகளாக மன்யந்தே நினைக்கிறார்கள். எப்படி சததம் எப்பொழுதுமே அதி கர்ஹிதேன அகிருத்தியேனாபி, ரொம்பவும் ஒரு கர்ஹா அதாவது வெறுக்கத்தக்க ஒரு செய்யக்கூடாத செயல்னால கூட ஒரு நண்பனுடைய பிராணனை ரட்சிக்கணும்னு நினைக்கிறவா சாதுக்கள். நண்பர்கள்னு கூட எடுத்துக்கலாம். நண்பர்களுடைய சாதுக்கள் சாதவகா நல்லவர்கள், நல்லவர்கள் வந்து என்ன நினைக்கிறா சாதவகா ஏவம் மன்யந்தே கிம் மன்யந்தே, சததம் எப்பொழுதுமே அதி கர்ஹிதேன அகிருத்தியேனாபி செய்யக்கூடாத செயல் வெறுக்கத்தக்க ஒரு செயலினால் கூட சுகிருத் அசூனு ரக்ஷணீயானு, சுகிருத் அசவஹா ரக்ஷணீயாக இதி மன்யந்தே. நண்பனுடைய ஒரு பிராணம் நம்ம வந்து, ஆமா ERC வரும், ரொம்ப ஒரு கஷ்ட வெட்கத்துக்கு உட்படக்கூடிய ஒரு செயலினால கூட நம்ம வந்து நண்பனுடைய பிராணனை ரட்சிக்கணும்னு நினைக்கிறவா நல்லவர்கள். இவனை இவன் போய் பெண்ணை அப்ரோச் பண்றதுக்காக, சி ஹி ஹஸ் கம் ஹியர் ஆல் திஸ் வைல் மகாஸ்வேதாட்ட வந்து அவன் கெஞ்சனமோ இல்லையோ, என் ஃப்ரெண்டை நீ வந்து காப்பாத்துமா அப்படின்னு சொல்றது அவன் வந்து ஒரு ஒரு அதி கர்ஹிதம்னு நினைக்கிறான் அந்த செயலை கபிஞ்சலன் இல்லையா. தத்து தஸ்மாத் தது அதிஹிரேபணம் அகர்த்தவ்யம் அபி ஏதது அஸ்மாகம் அவஷ்ய கர்த்தவ்யதாம் ஆபதிதம் தது தஸ்மாத் அதிஹிரேபண தத்துங்கிறச்சே தத் தஸ்மாத் அந்த காரணத்தினால. அதிஹிரேபணம் அதிஹிரேபணம்னாக்க ஹிரேபணம்னா ஹ்ரீனா வெட்கம் இல்லையா, ஸோ இப்போ வெட்கத்திற்கு வெட்கம் விஷயமாக இருக்கும். அதிஹிரேபணம் வெட்கத்திற்கு விஷயமாக இருக்கும் அகர்த்தவ்யம் செய்யக்கூடாததாக இருந்த பொழுதிலும் அப்பி ஏத்தது இந்த காரியம் அஸ்மாக்கம் எங்களால் அவசியம் அவசிய கர்த்தவியத்தாம் டெஃபினட்டா செய்யக்கூடிய வேண்டியதாக ஆபத்திதம் என் தலையில் வந்து விழுந்திருக்கிறது. ஆமாம், இதுங்கிறது என்னன்னா மகாஸ்வேதாவோட புண்டரீகனை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம தான் போய் மகாஸ்வேதாவை அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு காரியம். கிம் ச அந்யத் கிரியத்தே வேறு என்னதான் செய்ய முடியும் காச்ச அந்யாக கதிகி வேறு என்னதான் வழி சர்வதா
பிரயாமி தஸ்யாக சகாசம், சர்வதா தஸ்யாக சகாசம், எப்பொழுதும் அவளுடைய அருகில் இருப்பதற்கு பிரயாமி நான் முயற்சி செய்கிறேன். அவளிடம் செல்வதற்கு செல்லுகிறேன், பிரயாமினா கிளம்புறேன்னு அர்த்தம். ஆவேதயாமி ஏதாம் அவஸ்தாம் இதி சிந்தயித்வா கதாச்சித் அனுச்சித்தவ்யா அபார பிரவிருத்தம் மாம் விஜ்ஞாய சஞ்சாத லஜ்ஜக நிவாரயேத் இதி அனிவேத்யைவ தஸ்மை தத் பிரதேசா சவ்யாஜம் உத்தாய ஆகதஹ அஹம். தத் பிரதேசாத் சவ்யாஜம் உத்தாய ஆகதஹ அஹம், உத்தாய ஆகதஹம் அஹம். அதுக்கப்புறம் வருவோம். ஸோ இன்னும் கான்வர்சேஷனை முடிச்சிருவோம். ஆவேதயாமி ஏதாம் அவஸ்தாம், ஸோ அவளிடத்துல சென்று தஸ்யாக சகாசம் பிரயாமி அவகிட்டக்க போய் ஏதாம் அவஸ்தாம் இவனுடைய இந்த நிலைமையை ஆவேதயாமி தெரிவிக்கிறேன். இது சிந்தயித்வா என்று யோசித்து விட்டு இந்த இடத்துல கதாச்சித் அனுச்சித கமா வியாபார பிரவருத்தம் மாம் விஜ்ஞாய கதாச்சித்து எப்பொழுதாவது அனுச்சித செய்யக்கூடாத வியாபாரக வேலையான வேலையானதில் அப்பிரவிருத்தம் நான் முன் ஈடுபடாததினால் நாள் ஈடுபடாதது. அப்பிரவிருத்தம் போடல, பிரவிருத்தம் தான் இருக்கு. பிரவிருத்தம் இருக்கு இல்லையா, வியாபார பிரவிருத்தம். அனுச்சிதமான வியாபார கதாச்சித் அனுச்சித வியாபார பிரவருத்தம் மாம் விஜ்ஞாய, நான் முதல்லயே நான் சொல்லிடுறேம்மா, நான் ஒரு தாபசன், இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் நான் பண்ணக்கூடாது. எப்பயாவது ஒரு சமயம் இந்த மாதிரி வேலையில ஈடுபட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இருக்கு, அதுக்காக இவ்வளவு பூர்வ வேடிக்கை போட்டுன்னு சொல்றான் அவன். இன்வெர்டட் கமாஸ் இதிங்கிறது. கதாச்சித் அனுச்சித இவன் வந்து அவன்கிட்ட சொல்ற மாதிரி கதாச்சித் அனுச்சித வியாபார பிரவருத்தம் மாம் விஜ்ஞாய சஞ்சாத லஜ்ஜக நிவாரயேத் இதி. இது இன்வெர்டட் கமாஸ் இல்லையா? ஆமா, அந்த இன்வெர்டட் கமாஸ்ல இருக்கும். கதாச்சித் அனுச்சித பிரவருத்தம் மாம் விஜ்ஞாய சஞ்சாத லஜ்ஜக நிவாரயேத் இதி அனிவேத்யைவ தஸ்மை. அதாவது இது வந்து இந்த இன்வெர்டட் கமாஸ் இந்த சின்ன இன்வெர்டட் கமாஸ் இருக்கே இவள்கிட்ட இல்லை, இது வந்து புண்டரீகண்ட சொல்றது. இந்த சென்ஸ் ஒரு ஒரு தாபசகுமாரன் மகாஸ்வேதாட்ட போய் புண்டரீகனுடைய நிலைமைய பத்தி சொன்னா அவன் வந்து என்னடா நீ இப்படி இப்ப நடந்துக்கிறியேன்னுட்டு புண்டரீகன் வந்து கபிஞ்சலனை சொல்ற மாதிரி ஆயிடுமோ இல்லையோ. கதாச்சித் அதனால கபிஞ்சலன் டிட் நாட் ஈவன் இன்ஃபார்ம் புண்டரீகா வென் ஹி வென்ட் டு சி மகாஸ்வேதா. ஸோ கதாச்சித் அனுச்சித பிரவருத்தம்மாம் விஜ்ஞாய, தப்பான ஒரு ஒரு வழியில போகக்கூடியவன் நான் என்று என்னை பத்தி நினைத்து கொண்டு சஞ்சாத லஜ்ஜகா நிவாரையேத்து அவன் கபிஞ்சலன் சாரி புண்டரீகன் மைட் ஸ்டாப் மீ ஃப்ரம் கோயிங் டு மகாஸ்வேதா ஈதி அனிவேத்யைவ தஸ்மை தஸ்மை அந்த புண்டரீகனுக்கு அனிவேத்ய ஏவ தெரிவிக்காமலேயே தத் பிரதேசாத்து அந்த பிரதேசத்திலிருந்து அதாவது புண்டரீகன் பக்கத்தில் இருந்து சவ்யாஜம் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு உத்தாய எழுந்து அகம் ஆகத்தக நான் இங்க வந்திருக்கேன். ஏவம் அவஸ்திதே எத்து அத்திர அவசர பிராப்தம் ஈதிருஷஸ்ய ச அனுராகஸ்ய சதிருஷம் அஸ்மத் ஆகமனஸ்ய ச அனுரூபம் ஆத்மனஹ வா சமுச்சிதம் தத்ர பிரபவதி பவதி இதி அபிதாய கிம் ஏயம் வக்ஷ்யதி இதி மன்முக மன்முக ஆசக்த திருஷ்டிஹி தூஷ்ணீம் ஆசித். ததேவம் அவஸ்திதே தது ஏவம் அவஸ்திதே சதி, இந்த இவ்வாறான நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் எது அத்ர அவசர பிராப்தம், எது அத்ர அங்கு எந்த ஒரு அவசர பிராப்தம், எந்த ஒரு இந்த இந்த சமயத்துல என்ன நடக்கணுமோ இந்த அவசர பிராப்தம் அதாவது ஏதத் சமய யோக்கியம் இந்த மாதிரி ஒரு அவஸ்தா இருக்கும் சமயத்தில்
இந்த அவசரத்துல இந்த சமயத்துல என்ன நடக்கணுமோ என்ன செய்யணுமோ அது சிரேஷ்டமான அது ஒரு காரியம் எதுவோ. அப்புறம் இதுவோ ஈதிருஷ்ய ச அனுராகசிய சதிருஷம், இவ்வாறான காதலுக்கு காதலினுடைய அன்பிற்கு ஈக்குவலான அஸ்மத் ஆகமனசிய ச அனுரூபம், அஸ்மத் நான் ஆகமனசிய வருகையினுடைய அனுரூபம் அதற்கு ஏற்றாவாறு ஆத்மனோ வா சமுபிச்சிதம் அல்லது ஆத்மனக சமுச்சிதம் எனக்கு ஏற்றவாறு, எனக்கு இல்ல உனக்கு ஏற்றவாறு, உனக்கு ஏற்றவாறு, உனக்கு ஏற்றவாறு தத்ர பிரபவதி பவதி இதி அபவ இதி அபிதாய தத்ர தத்ர பவதி பிரபவதியா. ஆமா, தத்ர பவதி நீதான் பிரபவதி அப்படின்னா பிரபுவாக இருப்பவள், சோ சமர்த்தா உனக்கு தான் அங்க சாமர்த்தியம் இருக்குன்னு நினைச்சிட்டு நான் இங்க அபிதாய என்று கூறி கிம் இயம் வக்ஷ்யதி இதி கிம் இயம் வக்ஷ்யதி இவள் என்ன மேற்கொண்டு கூறப்போகிறாள் என்று மன்முக ஆசக்த திருஷ்டி அவளினுடைய முகத்தை நோக்கி வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு தூஷ்ணி மாசித்து அமைதியாக இருந்தேன். மன்முக ஆசக்த திருஷ்டி அப்படிங்கறச்சு இந்த இடத்துல மகாஸ்வேதா இஸ் ரிலேட்டிங் டு சந்திராபீடன், அந்த இடத்துக்கு வந்துருத்து. ஸோ அவன் என்ன பண்ணான் அந்த புண்டரீகன், மகாஸ்வேதா என்ன சாரி கபிஞ்சலன் வந்து சொல்லியிருக்கானே, மகாஸ்வேதா என்ன சொல்ல போறாளோ கிமியம் வக்ஷியதி ஈதி மன்முக ஆசக்த திருஷ்டி, என் முகத்தை பார்த்துட்டே அவன் வந்து நின்னான், குவைட்டா நின்னாங்க அப்படிங்கிறான். அவன் அதை கேட்ட உடனே தனக்கு உண்டான சந்தோஷம் அடுத்த பேராகிராஃப்ல படிங்க. அகம் து தத் ஆக்ரண்ய சுக அமிர்தமய ஹிருத இவ நிமக்னா சர்வ ஆனந்தானாம் உபரி வர்த்தமானா சர்வ மனோரதானாம் அக்ரிம் இவ அதிரூடா தற்கால உபஜாத்தையா லஜ்ஜையா கிச்சித் அவநம்யமான வதனத்வாத் அஸ்பிருஷ்ட கபோல உதரைஹி ஆனந்த பாஷ்பஜல பிந்துபிஹி ஸ்ரவத்பிஹி ஆவேத்யமான பிரஹர்ஷ பிரசங்கா தக்ஷணம் அச்சிந்தயம். அகம் தூ ததா ஆக்கர்ணிய நானும் அதை கேட்டுவிட்டு சுக அமிர்தமயே சுக அமிர்தமயே ஹ்ரதே ஹ்ருதயிவ இல்ல ஹ்ரதே சுக அமிர்தமயே ஹ்ரதே நிமக்னா இவ. ஹ்ரதஹாங்கிறது தடாகம், தடாகம் அதாவது வந்து சுகத்தி அமிர்தமயமான சுகத்தில் வந்து மூழ்கிய ஏரியை போல. அமிர்தமயமான சுகம் என்கிற ஒரு அமிர்தமயமான தடாகத்தில் ஏரியில் நிமக்னா இவ மூழ்கினவள் போல் நான் இருந்தேன். உத்ரேக்ஷ அலங்காரம் சுக ஓகே அமிர்த ஓகே சுக அமிர்தமய அந்த இடத்துல அது வந்து ரூபகம் சுக அமிர்தமயே, சுகம் என்பதே அமிர்தம், அந்த அமிர்தமயமாக இருக்கக்கூடிய ஹ்ரதே ஹ்ரதே ஏரியில் நிமக்னா இவ அது உத்பிரேக்ஷா மூழ்கியவள் அப்படியே மூழ்கியவள் போல் சர்வ ஆனந்தானாம் உபரி வர்த்தமானா மகிழ்ச்சியின் எல்லையை கடந்தவளாக சர்வ மனோரதானாம் அக்ரம் அதிரூடா இவ அக்ரம் அதிரூடா இவ எல்லா விதமான மனோரதங்களும் எண்ணிய எண்ணங்களில் அக்ரம்ங்கிறது வந்து இது ஏர்மன மாதிரி அந்த தூஹுன்னு சொல்றோமோ இல்லையோ அதுக்கு பேர் என்ன யோக், யோக்குங்கிறது அந்த பாரம் வாகனம். ஸோ அந்த எல்லா மனோரதத்தினுடைய ஒரு முதன்மையில் நான் ஏறிவிட்டதாக நினைத்தேன். அக்ரிம் அதிரூடாக இவ தற்கால உபஜாத்தய லஜ்ஜையா அந்த சமயத்தில் எழுந்த ஒரு வெட்கத்தினால் கிஞ்சித்து அவநம்யமான வதனத்வாத் அஸ்பிருஷ்ட கபோல கிஞ்சித்து சிறிது அவநம்யமான குனிந்ததான வதன தலையை தலை குனிந்தவளாக அந்த காரணத்தினால
அது அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன். என்னன்னா, கண்ணுலேருந்து ஜலம் வருது, ஆனந்த கண்ணீர் விடுறா. ஆனந்த கண்ணீரானது வந்து கபோல உதரைகி அஸ்பிருஷ்டமா, கன்னத்துல தொடாம அது விழருது. அனவரதம் அந்த ஜலம் கொட்டின்றே இருக்கு. என்னத்தினால அது வந்து கன்னத்துல, ஏன்னா அஸ்ரு விழருதுன்னா கன்னத்துக்கு வரணுமா இல்லையா? ஆனா இங்க வரலையா? ஏன் வரலன்னா, கிஞ்சித்து அவனம்யமான வதனத்துவாது, முகத்தை சற்று குனிந்தவாறு இருந்த காரணத்தினால அஸ்பிருஷ்ட கபல கபோல உதரைகி கபோல உதரைகி. அதை வந்து அவளை கன்னங்களிலும் வயிற்றிலும் அதை தொடாமல் ஆனந்த பாஷ்ப ஜல பிந்துவிகி, மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட கண்ணீர் துளிகளின் கண்ணீர் துளிகளினால் ஸ்ரவத்பிகி ஒழுகுகின்ற ஆவேத்தியமான பிரகர்ஷ பிரசங்கா, ஆவேத்தியமா பிரகர்ஷ பிரசங்கா, அது அப்படியே ஒரு ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு. ஆவேத்தியமான, ஆமா, ஆவேத்தியமானம் தெரிவித்து கொண்டவளாக, என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தின் கான்டெக்ஸ்ட் இருக்கே, அந்த அந்த சந்தோஷத்தை வந்து அப்படியே தெரிவிக்கிற மாதிரி இருந்தது. ஆவேத்தியமான பிரகர்ஷ பிரசங்கா தக்ஷணம் அச்சிந்தயம், அந்த நேரத்தில் இவ்வாறு நான் சிந்தித்தேன். ஆமா ஆமா, என்ன சிந்தித்தேன்? திஷ்டயா, திருஷ்டயாவ திருஷ்டயாம, திஷ்டியா, நல்ல வேளை, தெய்வவசாத்து, இஷ்டியாவா, திஷ்டியா, திருஷ்டியா, திருஷ்டியா தாவத்து அயம் அனங்கக மாம் இவ தமபி அனுபத்னாதி அனுபத்னாதி. என்ன திஷ்டயான்னாக்க என்ன? நல்ல வேளைன்னு அர்த்தம், பாக்யவசாத்து, நல்ல வேளை, திஷ்டியா, என்னை எப்படி இந்த காமன் வந்து வாட்டுறானோ அதே மாதிரி இவனையும் கட்டுப்படுத்தி இருக்கான் இந்த புண்டரீகனையும். அனங்கக மாம் இவ தமபி தமபி அனுபத்னாதி, என்னை போல் அவனையும் வந்து அனுபத்னாதி, அவனை வசப்படுத்தி விட்டாள். எத்து சத்தியம் ஏதேன மே சந்தாப சந்தாப சந்தாபயதா அபி அம்சேன, சந்தாபயதா அபி அம்சேன தர்ஷித அனுகூலதா. எது சத்தியம், எது சத்தியம், உண்மைதான் இது. எத்து சத்தியம் ஏதேன மே, எதனினால் என்னுடைய சந்தாபயதா அபி அம்சேன தர்ஷிதா அனுகூலதா. ஏதேன சந்தாபயதா அபி ஏதேன அம்சேன தர்ஷிதா மே தர்ஷித அனுகூலதா. அந்த இடத்துல வந்து எத் சத்தியம் அனுகூலதா தர்ஷிதா, இங்கே வந்து சந்தாபயதா ஏதேன அனேன, இந்த என்னை தாபம் பண்ண உண்டுபடுத்துகிறானோ இல்லையோ இந்த காமன் மன்மதன், அவன் வந்து எனக்கு காமத்தை, அனங்கஹாவை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம் நம்ம, தாவது அயம் அனங்கஹா மாம் அப்பி மாம் இவ தம் அப்பி அனுபத்னாதி, சத்தியம் ஏதேனங்கிறச்சே அனங்கேன, அந்த அனங்கேன மன்மதனினால் சந்தாபயதா அனங்கேன ஏதேன, சந்தாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த மன்மதனால மே அம்சேன, என்னோட ஒரு அம்சத்திற்கு சந்தாபத்தை கொடுப்பதினால் அனுகூலதா தர்ஷிதா. ஏ மே அம்சேன அனுகூலதா தர்ஷிதா, இது எதுக்குன்னா ஒரு ஒரு அவன் எனக்கு வந்து முழுமையாக ஒரு சந்தாபத்தை கொடுத்துட்டுருக்கான், ஆனால் ஒரு போர்ஷனில் மாத்திரம், தட் இஸ் அவனுக்கும் புண்டரீகனுக்கும் என் மேலே ஆசை இருக்குங்கிற ஒரு ஃபேக்டை எனக்கு ரிவீல் பண்ணுறதுனால ஒரு ஆனுகூல்யத்தை காமிச்சிருக்கான். சரியா? ஏகேன அம்சேன, ஒரு அம்சத்தினால். அந்த இடத்துல வந்து அம்சத் இல்ல மன்மதேன ஏகேன அம்சேன அனுகூலதா தர்ஷிதா, மன்மதனினால் அப்படிங்கறச்சு அது கர்த்தா, அங்க ஒரு அம்சத்தினால்னு வித் ஒன் ஆஸ்பெக்ட் அப்படின்னுட்டு, அது வெறும் ஏகேன அம்சேன காரணேன அனுகூலம். எது சந்தாபயதா சத்தியம், எத்து மே சந்தாபயதா, எத் சத்தியத்தை வந்து எத்து சத்தியம் அனுகூலதா தர்ஷிதான்னு போய் நிச்சயமா அவன் அனுகூலத்தை தான் காமிச்சிருக்காங்கிறத அங்க போய் சேர்த்துருக்கும். அது சத்தியம் தான் அப்படி. சோ சந்தாபயதா ஏதேன, அது ரெண்டும் ஒண்ணு, திருத்தியா விபக்தியில இருக்கக்கூடிய கர்த்தாங்க.
இல்லையா? இப்போ இதில் இருக்கு, பாசிவ் வாய்ஸில் இருக்கு, இந்த மன்மதனினால் ஒரு அனுகூலத்துவம்ங்கிறது காண்பிக்கப்படுகிறது. எதனால? ஒரு அம்சத்தினால தான். ஒன்லி வித் ஒன் லிட்டில் ஆஸ்பெக்ட் யூ ஷோன் மீ ஏ ப்ரிஃபரன்ஸ். ஏன் அப்படின்னா, இன்னும் நாங்கள் சேரலையோ இல்லையோ, வெறும் நான் ஆசை இருக்குங்கிற ஒரு பார்ட்டை மாத்திரம் தானே காமிச்சிருக்கான் மன்மதன். அதனால உட்கார்ந்த எதி எதி ச சத்தியம் ஏவ தஸ்ய ஈதிருஷி தசா வர்த்ததே ததஹ கிம் இவ ந அபகிருதம் அனேன உபகிருதம் அனேன உபகிருதம் அனேன எதி இஃப் தஸ்ய ஈதிருஷி தசா சத்தியமேவ வர்த்ததே, அவனுடைய இவ்வாறான நிலைமையானது சத்தியமேவ வர்த்தது, இவ்வாறாக உண்மையாகவே இவ்வாறு இருந்தது என்றால் ததஹ பிறகு கிம் கிம் அனேன ஏன் மன்மதனினால் கிமிவ சேர்த்துக்கணும், அது ஒரு ஸ்டைலிஸ்டிக் எக்ஸ்பிரஷன். அது அதாவது அனேன ந உபகிருதம் கிமிவ, என்னதான் இவன் உபகாரம் செய்யல, எல்லா உபகாரத்தையும் பண்ணிட்டானே, அவனுக்கும் புண்டரீகனுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குன்னா சர்வமப்பி உபகிருத்தமேவ. மன்மதன் எல்லாத்திற்குமே வந்து நல்லது செஞ்சுட்டான். உபபாதித்தம் வேற என்னதான் செய்ய அவன் வந்து உபபாதித்தம் கொண்டு வரவில்லை. சர்வமேவ உபபாதிதம் கோ கோவா அனேன அபரஹ சமானஹ பந்துஹு. கோவா அனேன அபரஹ சமானஹ பந்துஹு, அத அத மார்க் பண்ணிக்கோங்க ஈஆர்சியா. இவனை தவிர வேற ஒரு பந்து யாரு இருக்க முடியும் அப்படின்னு யாருன்னு கேட்பார். கோ கஹான்னு அனங்கஹான்னு சொல்லணும் நமக்கு. இன்னும் கபிஞ்சலன் விட போறோம். கதம் வா கபிஞ்சலஸ்ய ஸ்வப்னேபி விததா விததா பாரதி பிரசாந்த ஆக்ருதே அஸ்மாத் வதனாத் நிஷ்கிராமதி. கதம் வா கபிஞ்சலஸ்ய இல்ல கபிஞ்சலஸ்ய வதனாத் பிரசாந்த ஆக்ருதே, எல்லா சிக்ஸ்த் கேஸையும் சேர்த்துக்கணும் இங்க. சோ பிரசாந்த ஆக்ருதே கபிஞ்சலஸ்ய வதனாத் ஸ்வப்னே அபி விததா பாரதி கதம் வா நிஷ்கிராமதி. அன்வயம் என்ன ப்ரோஸ் ஆர்டர்னு விட்டு போயிட்ரிக்கு தான் பண்ணுவோம் இங்க. நம்ம வந்து ப்ரோஸுக்கே ப்ரோஸ் ஆர்டர் பண்றோம் பாருங்க. பிரசாந்த நான் ப்ரோஸ் ஆர்டர் சொல்றேன், நீங்க வந்து அப்புறம் மீனிங் சொல்லுங்க. பிரசாந்த ஆக்ருதேகே கபிஞ்சலஸ்ய வதனாத் அஸ்மாத் வதனாத் ஸ்வப்னே அபி கதம் வா விததா பாரதி நிஷ்கிராமதி. புரியறதா? பிரசாந்தமான ஒரு இது, சாந்தமான ஆக்ருதேகே நல்ல வந்து ஒரு அமைதியான ஆக்கிருதி ஒரு சரீரத்தை உடைய கபிஞ்சலசிய அந்த கபிஞ்சலினுடைய அஸ்மாத்து வதனாத்து வதனாத்து அஸ்மாத்து வதனாத்து அந்த முகத்தில் இருந்து ஒரு வதனாத்து ஸ்வப்னே அபி கனவிலும் விததா விததா பாரதி, விததா பாரதினா பொய்யான வாக்கு. ததம்னா சத்தியம், விததா வாக்கு, விததம்னா பொய்யின் அர்த்தம், ஃபால்ஸ் அசத்தியம். பொய்யான பேச்சானது கதம் வா நிஷ்கிராமதி எவ்வாறு வெளிவரும்? ஸோ கண்டிப்பா இவனுடைய அதாவது எதிவா சத்தியம் ஏவ தசிய ஈதிருஷி தசான்னாலோ இல்லையோ, அவன் ஒருவேளை அவனுடைய தசை வந்து உண்மையாக இருந்ததுன்னால் அப்படிங்கறச்சு, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்கிருதி இருக்கு இவனுடைய வாயிலிருந்து தப்பான வார்த்தை வருமா போய் வருமா என்ன, அதனால உண்மையாதான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு சொல்றான். இத்தம் பூத்தே கிம் மயாபி பிரதிபத்தவியம், இத்தம் பூத்தே இவ்வாறாக நிலைமை இருக்கும் போது கிம் மயாபி என்னால் என்னால் கூட கிம் பிரதிபத்தவியம், என்னதான் வந்து பிரதிபத்தவியம் பதில் செய்ய முடியும். ஆமா தஸ்ய வா புறக கிம் அபிதாத்தவியம் இதி ஏவம் விசாரயன் தீம் ஏவ பிரவிஷ்ய
சசம்பிரமா பிரதிஹாரி மாம் அகத்தயத்து. சசம்பிரமா பிரதிஹாரி மாம் அகத்தயத்து, ஒரு பரபரப்புடன் அந்த பிரதிஹாரியானவள் மாம் என்னிடத்தில் அகத்தயத் இவ்வாறாக கூறினாள். என்ன கூறினாள்? இத்தியேவம் விசிந்தையன் தீமேவ, நான் இவ்வாறு யோசிச்சுட்டே இருக்கிறச்சே உள்ள வந்து ஒரு பிரதிகாரி வந்தா. என்ன தஸ்ய வா புறக கிம் அபிதாத்தவியம், தஸ்ய வா புறக அவனுடைய அவன் முன் கிம் அபிதாத்தவியம், வேறு என்ன கூற வேண்டும் என்று இவ்வாறு விசாரையன் தீம் யோசித்துக் கொண்டிருப்பவளான என்னான் தீம். இப்ப யோசித்து கொண்டிருக்கும் என்னை குறித்து உள்ளே நுழைந்த பிரதிஹாரி கூறினாள். சோ சிந்த விசாரயந்தியாம் மாம் சசம்பிரமா பிரதிஹாரி பிரவிஷ்ய அகதயது. அந்த ஏவங்கிறது எது போட்டுக்காருங்க, அது ஏவங்க சேர்த்துறீங்க, விசார ஏவதான், ஏவதான். அதாவது இத்தேவம் இவ்வாறு விசாரயந்தியாமேவ. நோ நோ சாரி, அது வந்து சப்தமி விபக்தியில இருக்கு. இவ்வாறு யோசித்து கொண்டு இருக்கையில் இருக்கையிலேயே அப்படி அதுல விசாரையன் தீம் தானே. விசாரையன் தியாம தானே இருக்கு, இல்ல விசாரையன் தீம் அது வந்து சத்ருல இருக்கு. அது பாருங்க ஒரிஜினல்ல வந்து விசாரையன் தியாமன்னு இருக்கு, மாத்தின்றுங்கோ. ஏன்னா இல்லைன்னா அந்த ஏவா ஒட்டி வராது. இல்லன்னா யோசிக்க கூடியவளையே கூறினாள்னு அது நன்னா இல்ல. விசாரயந்தியாமேவ சத்யாம் அப்படின்னு அங்க வந்து சத்யாம் சத்யசப்தமி போட்டுக்கலாம் அங்க. அப்பதான் இவ்வாறாக யோசித்த யோசித்து இருக்கும் சமயத்திலேயே அந்த டயத்திலேயே திடீர்னு அவ வந்தான்னு அப்பதான் அந்த சசம்பிரமம்ங்கிறது ஒட்டி வரும். ஒட்டி வரும். மாம கட்டயத்து பர்திருதாரிக்கே தம் அஸ்வஸ்த ஷரீரே பரிஜனாத் உபலப்ய மகாதேவி பிராப்தா இதி. பர்த்ருதாரிகே அரசகுமாரியே தம் அவஸ்த ஷரீரா இதி, நீ வந்து உடம்பு சரியாக இல்லை என்று பரிஜனாத் மகாதேவி பரிஜனாத் உபலப்ய பிராப்தா. பரிஜனாத் உபலப்ய வேலைக்காரரிடம் கேட்டுவிட்டு மகாதேவி பிராப்தா, தேவி இங்க வந்திருக்கா, அம்மா வந்திருக்கா, வந்திருக்கா. ஓகே. தத் ச ஸ்ருத்வா கபிஞ்சலஹ மகாஜன சன் சம்மர்த பீருஹு சத்வரம் உத்தாய ராஜபுத்ரி மகான் அயம் உபஸ்தித கால 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 அதிபாத்த கால அதிபாத்த தத்திஷ கிருத்வா, அதை கேட்டுவிட்டு கபிஞ்சலன் மகாஜன சம்மர்த பீருஹு. மகாஜன பெரியவர்கள்லாம் அவளுடைய கூட்டம் வருது. சம்மர்தன்னா அந்த ஒரு ஸ்டாம்பீடுன்னு அர்த்தம். பெரியவாள்லாம் வராங்கிறத பார்த்துட்டு பயந்துண்டு அந்த பயந்தவனாய் பயந்தவனாய் சத்வரம் உட்டாய உடனே எழுந்து எழுந்து விட்டு ராஜபுத்திரி அரசகுமாரியே மகான் அயம் உபஸ்தித்தக கால ஆபத்தித்தக மகா ஒரு பெரும் கால ஆபத்தித்தக ஒரு அதிபாதக அதிபாதகான விளம்பம் ஒரு டிலே இன் டைம் உபஸ்தித்தக வந்திருக்கீங்க. அதாவது மகாதேவி வந்திருக்கா, அவளை நீ பார்க்கணும், ஒன்னை பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டு மகாதேவி வந்திருக்காங்கிற பாயிண்ட் இருக்கு. தட் இஸ் எ டிலே இன் டைம், கால அதிபாதகா கால சமய விளம்பகா. அதாவது டிலே இன் டைம், உபஸ்திதா வந்திருக்கு. பகவான் ச பவனத்ரய சூடாமணி அஸ்தமய அஸ்தம் உபகச்சத் அஸ்தம் உபகச்சத்தி திவசகரஹ புவனத்ரய சூடாமணி, மூ உலகத்தில் இருக்கும் அந்த சூடாமணியானது மூ உலகத்திற்கும் சூடாமணி போல் இருக்கக்கூடிய திவசகரஹா சூரியனானவர் அஸ்தமயம் உபகச்சதி அஸ்தமனம் செல்கிறார், அஸ்தமனமாகிறார். அஸ்தமனம் ஆகிறது, நான் கிளம்புறேன், தத் கச்சாமி.
தத் கச்சாமி நான் செல்லுகின்றேன். சர்வதா அபிமத சுஹ்ருத் பிராண ரக்ஷா ரக்ஷா தட்சிணா தட்சிண அர்த்த தட்சிணார்த்தம் தட்சிணார்த்தம் அயம் உபர உபரச்சிதஹ அஞ்சலிஹி சர்வதா அபிமத சுஹ்ருத் பிராண ரக்ஷாத் சர்வதா எப்பொழுதும் அபிமத சுஹ்ருத் நண்பனுடைய பிராண ரக்ஷாத் உயிரை காப்பாற்றிய காரணத்தினால் இல்ல பிராண ரக்ஷா தட்சிணார்த்தம் ரக்ஷா தட்சிணாங்கிறச்சு அந்த காப்பாற்றுவதில் தட்சிணார்த்தம் அதை அதற்கு நீ நீ வந்து காப்பாத்தினா நான் உனக்கு தட்சிணை கொடுக்கணுமோ இல்லையோ ஒரு ஒரு பதில் அதுக்கு நான் இப்பவே உனக்கு கை கூப்பிட்டேன்னு நீ நினைச்சுக்கோங்கிற ஓ என்னுடைய சுகிருத்து அபிமத சுகிருத்து எனக்கு விருப்பமான நண்பனை நண்பனினுடைய பிராணனை ரட்சிப்பதற்கு உனக்கு தட்சிணைக்காக தட்சிணை கொடுத்த மாதிரி இந்த ரஞ்ச அஞ்சலிஹி அயம் அஞ்சலிஹி ரச்சிதா நான் இப்ப கைய கூப்பிட்டேன் இப்ப நீ அவனை ரட்சிக்க போறேங்கிறதுக்கு அவுட் ஆஃப் ஷேர் அந்த ஒரு அவன் பிராணனை காப்பாத்துட்டேன் என்ன ஒரு சின்ன வேர்டில் அவ்வளவு பேக் பண்ணிட்டாள் சர்வதா அபிமத சுகிருத் பிராண ரக்ஷ தட்சிணார்த்தம் அயம் உபரிச்சத அஞ்சலிஹி ஆஹா ஏஷக மே பரமஹ விபவஹ இதி அபிதாய பிரதிவச்சன காலம் பரிஜனேனே கதமபி அவாப்த நிர்கமஹ ப்ரயயௌ. ஸோ ஏஷமே பரமோ விபவஹன்னா இதுதான் எனக்கு ஒரு பெரிய செல்வம்ங்கிறார். அந்த அதை அதை மார்ப்பணிக்கும். ஆமாம், எதுக்கு எதை வந்து பெரிய செல்வம்ங்கிறார், தான் கை கூப்பிடுறதுங்கிறது இருக்கே இதுதான் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பரமபிர இது சம்பத், இதுதான் செல்வம், இதுதான் அதை நான் உனக்கு கொடுக்குறேங்கிறார் உபரச்சிதாக. அதனால யூ ஷுட் நாட் இக்னோர் மீங்கிறார். நான் இது அபிதாய என்று கூறிவிட்டு பிரதிவச்சன காலம் புரோயாயினாங்கிறது திருத்தியா விபக்தி சிங்குலர்ல இருக்கு, அதனால அம்பாயாக அம்மாவிற்கு புரோயாயினா பரிஜனேன சர்வதா சம்ருத்தே துவாரதேஷே. புரோயாயினா அம்மாவுக்கு முன்னாடி, அதாவது அந்த மகாதேவிக்கு முன் செல்லுகின்ற பரிஜனேன சேவக ஜனங்களினால் சர்வதா சம்ருத்தே துவாரதேஷே, எல்லா பக்கத்திலும் தடுக்கப்பட்ட துவாரம் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் சமயத்தில் கதமபி நிர்கமஹா அவாப்த நிர்கமஹா இப்ரயயோ, கஷ்டப்பட்டு எப்படியோ அவனுக்கு வந்து ஒரு வெளிப்போ செல்வதற்கு ஒரு இடம் கிடைத்ததனால் பிரயயோ கிளம்பினான். கிளம்பினான். அம்பா து மத் சமீபம் ஆகத்திய சுச்சிரம் ஸ்தித்வா ஸ்வபவனம் ஆயாசித் அம்பாத்து ஆயாசித் அயாசித் அம்பா து தாயாரோ மத் சமீபம் ஆகத்திய என் அருகில் நெருங்கி சுச்சிரம் ஸ்தித்வா வெகு காலம் தங்கிவிட்டு ஸ்வபவனம் தன்னுடைய மாளிகைக்கு ஆயாசித் சென்றாள். தயா து தத்ர ஆகத்ய கிம் கிருத்தம் கிம் அபிஹிதம் கிம் ஆவேஷ்டிதம் கிம் ஆச்சேஷ்டிதம் இதி சூன்ய ஹிருதயா சர்வம் ந அலக்ஷயம். தயா து தயான அம்பையாவ அம்பையா இல்லையே இது தயா து அம்பையா து தத்ர ஆகத்ய கிம் கிருத்தம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருக்கா. தயாத்து தத்ர ஆகத்திய அந்த அம்மா வந்து கிம் கிருதம் தயா கிம் கிருதம் அம்பையா கிம் கிருதம் அம்பையா கிம் அங்கீகிதம் கிம் ஆச்சேஷ்டிதம் இது சூன்ய ஹிருதயா சர்வம் ந அலக்ஷயம். நான் அதை நோட்டீஸ் கூட பண்ணல.